ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நான் மற்றும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன நிறையா திற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரும் இருபத்தி ஏழாவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஆலை லூயா ஹாமேன் தேவ பிள்ளைல இங்க ஆண்டவர் எரேமியா தீர்க்க தரிசி மூலமாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆலை இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷன் மனுஷர்கள் எல்லாருக்கும் அவர் தான் தெய்வநாகி கத்தர் தெய்வப்பிள்ளையில நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அமேன் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் எங்கள் ஆண்டு சொல்கிறாரு நான் மாம்சமனை யாவருக்கும் தேவனாகி கத்தர் அப்படின்னு மாத்திர முடிச்சிடாம என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அலையிலுயா தெய்வப்பிள்ளையில அவர் தேவனாகி கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று இந்த ஆண்டவரே வரையே சொல்கிறத பார்க்குறோம் ஆமேன் இந்த ஆண்டு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வருஷத்துலேயாவது இந்த அதிசயம் நடக்காதா இந்த வருஷத்துலேயாவது இந்த காரியம் கைக்குடி வராதா ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படியே நெகட்டிவாக தான் சொல்லிட்டாங்க ஆமே டாக்டர் ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவாக இல்லை ஒருவேளை மனுஷர்களால் வந்த காரியம் அதிகாரிகளால் வந்த காரியம் இருக்கிற அட்ப்ரசன்ட் சுச்சுவேஷன் சூழ்நிலையை பார்த்தாலும் எல்லாமே தான் இருக்குது அது வாய்ப்பே இல்லாத போல இருக்கு தானா முடிஞ்சிடுச்சா என் வாழ்க்கையில் இனி நான் அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை அந்த நன்மையை பார்க்க முடியாதா அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நம்மோடு திட்டமாக பேசுகிறாரு ஆண்ட சொல்கிறாரு நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்த என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ தேவப்பிள்ளையில அந்த மாம்சமான மனுஷரில் நீங்களும் ஒரு நபராக இருக்கிறீங்க உங்களுக்கு தான் ஆண்டை சொல்கிறாரு என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயங்கள் வேணும் உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தேவப்பிள்ளையில இன்றைக்கு இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க இதை விசுவாசிங்க இத உள்ளத்துல இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க நான் தேவ மனுஷனா சொல்றேன் நீங்க அதிசயத்தை காண்பீர்கள் அவரால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை விசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் பாருங்க ஒரு கன்னிப்பெண் ஒரு புருஷன் அறியாத ஒரு பெண் இப்போது கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறப்போகிறாள் என்று செய்தி தூதர்கள் மூலமாக சொன்ன உடனே அவ பயந்து போகிறாய் இது எப்படி ஆகும் இது வாய்ப்பே இல்லையே இது முடியாதாச்சே என்று சொல்லி அப்பொழுது தான் தெய்வத்துதன் அழகாக பேசுவார் தேவப்பிள்ளையில இது மனுஷனால் உண்டாகிறது அல்ல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற குழந்தை ஆமீன் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தெய்வப்பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் கூட எப்படி ஆகும் அப்படி கலங்கி கொண்டு இருக்கீங்களா பயப்படாதீங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதை அப்படியே இன்றைக்கி நம்புங்க தேவப்பிள்ளையில நான் விசுவாசிக்கிறேன் இன்றையிலருந்தே நீங்கள் ஆண்டோட அற்புதத்தை பார்க்க போகிறீங்க என்ன காரியம் முடிஞ்சிடுச்சு நினைச்சிங்களோ நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுங்களோ எதுவும் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிங்களோ இன்றைக்கு கத்தர் அதை கமாவை மாற்றி உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்க அந்த நல்ல முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் உண்மையில் இருக்கிற இதை நம்புங்க தேப்பிள்ளையில கண்களை மூடி நம்ம சிப்பலாம் தகப்பனே மக்க நன்றி சொல்லி மொய் துதிக்கிறோம் அப்பா மாம்சமான யாவருக்கும் தேவனா கரைச்ச நீர் தானே ஒரு என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கப்பா எங்களுக்கு தெரியும் உங்களால் ஆகாது ஒன்றும் இல்லைப்பா ஏ சொல்ல ஆகும் நீ கற்றலை நிற்கும் இன்னைக்கு இந்த கால வழியில அண்டவரையே நீங்க கற்றலையை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிக்கிறப்பா யாரார் என்னென்ன நன்மைக்காக ஆசீர்வத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக சுகத்துக்காக உயர்வுகளுக்காக எதிர்பார்த்து வேண்டி கொண்டிருக்கிறாங்களோ இன்றைக்கு இப்போது நீங்க அதிசயங்களை செஞ்சிட்டீங்க அதுக்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா அண்டவரே கிருவையில கரத்துல தாழ்ச்சு உப்பு கொடுக்கறோம் மகிமோ உமக்கு செலுத்துக்கிறோம் ஏசு விண்மலை சமக்கள் இப்பதாவே ஆமே அவர் உங்களை அதிசயங்களை காண செய்வார் தைரியமா போங்க காட் பிளஸ் யூ